கண்டா வர சொல்லுங்கன்ற மாதிரி போஸ்டர் ஒட்டியிருக்க நிலமையில மதுரை எம்பி வந்து அவர் வாசலில் ஒட்டியிருக்க அவருக்கு ஆஃபீஸ் வாசலில் ஒட்டியிருக்க போஸ்டரோட போஸ்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு. இல்லை பொதுவாகவே நாடாளுமன்ற உறுப்பினர்களை காணோம். முல்லை பெரியார் பிரச்சனை, காவேரி பிரச்சனை, பாலாறு பிரச்சனை, இந்த எந்த பிரச்சனையும் காணும். ஆகவே எங்களை பொறுத்தளவில் 40 தொகுதிகளிலும் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களே நிற்பதாக நினைத்து, எப்படி புரட்சி தலைவி இதய தெய்வம் தமிழகுலசாமி அம்மாவுடைய காலத்தில் அம்மா அவர்கள் அனைத்து தொகுதிகளிலும் தனித்தொகுதிகளை தவிர்த்து அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கு தொண்டர்கள் தங்கள் விருப்பத்தை தெரிவிக்கின்ற வகையில் விருப்ப மனு கட்டுவார்களோ, அதே போல் இந்த நாடாளுமன்ற தொகுதிகளிலே நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் தனித்தொகுதி தவிர்த்து அனைத்து தொகுதிகளிலும் அவரே களம் காண்பதாக இன்றைக்கு போட்டியிட வேண்டும் என்று மக்களுடைய விருப்பத்தை எடுத்துச் சொல்கிற வகையில், தொண்டர்களுடைய விருப்பத்தை எடுத்துச் சொல்கிற வகையில், மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகம் கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை இன்றைக்கு நம்முடைய மதுரையினுடைய வைகை ரயிலில் பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். இல்லை, எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடை மன உறுதியோடு தெளிவாக பல முறை எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். மதுரையிலே நடைபெற்ற எஸ்டிபி மாநாட்டிலே கூட அறிவியல் மாணிக்கண்ணன் அவருடைய இடத்திலே தான் அது நடைபெற்றது. மிக தெளிவாக அவர் அறிவித்ததிலே மன உறுதியோடு இருக்கின்றார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடை பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அறிவித்து விட்டார்கள். அவர்களுடைய நிலைப்பாடே அவர்கள் வந்து அறிவிப்பதை இன்னும் அவர்கள் வந்து அறிவிக்கவில்லை. அவர்கள் அறிவிப்பது என்பது அவர்களுடைய கட்சியை பொறுத்தது, அவர்களுடைய நிலைப்பாடு அவருடைய விருப்பத்தை பொறுத்தது. ஆகவே அதில் எங்களுக்கு என்ற விவரம் தெரியாது. எங்களுடைய நிலைப்பாடை எங்களுடைய பொதுச் செயலாளர் பொதுக்குழுவிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தின் அடிப்படையிலே மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடை தெளிவாக அறிவித்திருக்கிறார். இல்லை, பொதுச் செயலாளர் மக்கள் மத்தியில் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா வளர்த்த இயக்கம் இந்தியாவிலே 3வது மாபெரும் மக்கள் இயக்கம். ஆகவே அப்படிப்பட்ட அந்த இயக்கத்தை காப்பாற்றுகிற பொறுப்பை அம்மாவின் ஆன்மாவும் புரட்சித்தருடைய ஆன்மாவும் 8 கோடி தமிழர்களும் 2 கோடி தொண்டர்களும் புரட்சித்தருடைய எடப்பாடியார் இடத்துல ஒப்படைத்திருக்கின்றார்கள். ஆகவே அதிலே அவருடைய மன உறுதியை இன்றைக்கு மத்தியிலே ஆளுகிற கட்சி, மாநிலத்தில் ஆளுகிற கட்சி இரண்டையுமே இன்றைக்கு எதிர்த்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை களத்தில் நிறுத்தி இருப்பதே நமக்கு 100% வெற்றி தான். இதுவே மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. எங்களுடைய நிலைப்பாடு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிலைப்பாடு எங்கள் பொதுச் செயலாளர் அறிவித்ததிலே உறுதியாக இன்றைக்கு அதிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போதானே குமார் விருப்ப மனு, இப்போதான் நாங்களே இப்போ இத்தனை பேர் வந்து நாங்கள் விருப்ப மனு பொதுச் செயலாளர் எங்களை போட்டியிடணும் அப்படின்னு விருப்ப மனு தெரிவிக்கிறதுக்கு போகிறோம். கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விருப்ப மனுவை பரிசீலனை செய்வாங்க. அதில் தகுதியுள்ள வேட்பாளர்களை பொதுச் செயலாளர் தேர்வு செய்து தலைமைக் கழகம் தேர்வு செய்து அறிவிப்பார்கள். அவர்களை வெற்றி பெற செய்கிற அந்த பொறுப்பையும் கடமையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள்.